தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும். இந்த திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா ஒவ்வொரு ஆண்டும் 6 நாட்கள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். கந்த சஷ்டி என்பது முருக கடவுள் சூரனை அழித்த பெருமையினை கொண்டாடும் ஒரு விழாவாகும். சஷ்டி என்றால் 6 என்ற எண்ணிக்கையை குறிக்கும். மேலும் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழா சங்கரநாராயணர் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும். அதன்படி சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. 6ஆம் திருநாள் காலை முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு கந்த சஷ்டி விழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி, கஜமுகன், அக்னிமுகன், பானுகோபன், சிங்கமுகன் ஆகிய 4 அசுரர்களை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆறுமுக நயனார் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்ச்சி வடகரது வீதியில் நடைபெற்றது. அப்பொழுது சூரசம்ஹாரம் நடைபெறுவதற்கு முன்பு சூரபத்மனின் தலை கலண்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் மத்தியில் பதட்டம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து சூரபத்மனின் தலை மீண்டும் மாட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து சூரசம்ஹாரம் நடைபெற்றது. மேலும் ஆறுமுக நயனாருக்கு சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சங்கரங்கோவிலேருந்து ஷியாமலா ராமசுப்ரமணியன். கந்த சஷ்டியில் வந்து முதல் நாள் வந்து அசுரப்படைகள் வராங்க. அடுத்தடுத்து வந்த அசுரர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. 4வது நாள் வந்து கஜமுகாசுரன் வருகிறார். அவர் வந்துட்டு டைரெக்டாக சுப்பிரமணியர்கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரி கதை அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி வரும்போது சுப்பிரமணியர் வந்து அவரை வந்து வதம் பண்ணுறாரு. அப்போ வதம் பண்ணும்போது அப்படியே அவரை வந்து அன்புக்கு அடிமையாக்கி அவரை பக்தனாக ஆக்கின்றாரு. 6வது நாள் வருகிற கந்த சஷ்டி விழாவில் வந்து சூரபத்மன் டைரெக்டாக வந்துடுறாரு.
அப்போ வந்து ஆறு பேர் சேர்ந்து ஒரே இதில் வரும்போது முருகன் வந்து ஆறு முகம் எடுத்துடுறாரு. ஆறு முகம் எடுத்து அவங்கள வந்து வதம் பண்ணி அவரை தம் பக்தனாக ஆக்கிக்கிறாரு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.